Hello viewers, welcome to SciPedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with A Haunted House by Virginia Woolf. Virginia Woolf pathina 20th century la romba famous ana writer. 1882 la ivanga perandirukranga and 1941 la suicide panni irundhu poitaanga. Ivanga London Literary Society and Bloomsbury Group la ஒன் ஆஃப் தி மெம்பராகவும் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ் மிஸ்ஸஸ் டாலவே 1925, டு தி லைட் ஹவுஸ் 1927. டு தி லைட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்லாண்டோ 1928, எ ரூம் ஆஃப் ஒன் ஸ்வூன், இது பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் எஸ்ஸே. இந்த எஸ்ஸேயில் ரொம்ப ஃபேமஸான லைன்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எ உமன் மஸ்ட் ஹாவ் மணி அண்ட் எ ரூம் ஆஃப் ஹர் ஓன் இஃப் சீஸ் டு ரைட் ஃபிக்ஷன். விர்ஜினியா வூல்ஃப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் டெக்னிக் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸ். ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் டெக்னிக்னா என்ன? இட் இஸ் அ நேரேட்டிவ் மோட் ஆர் எ மெத்தட் தட் அட்டெம்ப்ஸ் டு டிபிக் தி மல்டிடியூடினியஸ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் விச் பாஸ் த்ரூ த மைண்ட் ஆஃப் எ நேரேட்டர். ஒரு கதையில் நேரேட்டர் அவங்களுடைய ப்ரெசன்ட் ஸ்டோரி போயிட்டுருக்கும் போதே மென்டலாக அவங்களுடைய சில தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸும் ட்ராவல் ஆகும். எ ஹாண்டட் ஹவுஸ் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1921 மண்டே ஆர் டியூஸ்டே அப்படிங்கிற ஸ்டோரி கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டோரி கலெக்ஷனில் மொத்தம் 8 ஸ்டோரிஸ் இருந்திருக்கு. அண்ட் தென் லேட்டராக விர்ஜீனியா வூல்ஃப் இறந்ததுக்கப்புறமா 1944 எ ஹாண்டட் ஹவுஸ் அண்டு அதர் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் எ ஹாண்டட் ஹவுஸை ரீபப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாண்டட் ஹவுஸ் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நேரேட்டர் தவிர ரெண்டு கோஸ்ட்லி கப்புள்ஸும் ரெண்டு ப்ரெசன்ட் லிவிங் கப்புள்ஸும் காமிக்கிறாங்க. நேரேட்டர் ஹாண்டட் ஹவுஸில் நடக்கிற விஷயங்களை நேரேட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோஸ்ட்லி கப்புள்ஸ் வீட்டில் அங்கேயும் இங்கேயும் போகிறாங்க அப்படின்னு நேரேட்டர் சொல்கிறாரு. இந்த கோஸ்ட்லி கப்புள்ஸ் யார்? 100 வருஷங்களுக்கு முன்னாடி அதே இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த கப்புள்ஸ் தான் இந்த கோஸ்ட்லி கப்புள்ஸ். ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இறந்துடுறாங்க. ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறமா அந்த ஹஸ்பண்ட் அந்த வீட்டை விட்டுட்டு வேறு பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணி போக ஆரம்பிச்சிடுறாரு. நார்த் வெஸ்ட் எல்லா பிளேஸையுமே அவர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஃபைனலாக அவரும் இறந்து போயிட்டார். ஸோ இந்த ரெண்டு பேரும் இறந்ததுக்கப்புறமா கோஸ்ட்டாக அதே பிளேஸ்க்கு அவங்க வாழ்ந்துட்டு இருந்த பிளேஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறாங்க. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலாண்டுடைய சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியா தான் இவங்க வாழ்ந்த பிளேஸ். இப்போது அதே இடத்துல ஒரு வீடு இருக்கிறதாவும் அங்கே ப்ரெசண்ட்டில் கப்புள்ஸ் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த கோஸ்ட்லி கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எதையோ தேடுறாங்க. அங்கே இருக்கும், இங்கே இருக்கும், அதில் இருக்குமோ, இதில் இருக்குமோ, கார்டனில் இருக்கும், இது மாதிரி நிறைய பிளேஸில் அவங்க எதையோ தேடுறாங்க. அந்த ரெண்டு லிவிங் கப்புள்ஸ் பெட்ரூமில் படுத்துட்டுருக்கிறதாவும் அவங்கள எழுப்பிடக்கூடாது அப்படிங்கிறதும் இவங்க பேசிக்கிறாங்க. இவங்க முணுமுணுக்கிறது அந்த ரெண்டு லிவிங் கப்புள்ஸ்க்கும் தெரியுது. அவங்க தேடுற விஷயம் என்ன? ஒவ்வொரு பிளேஸாக அவங்க தேடிட்டுருக்கிறாங்க. கர்டன்ஸ்க்கு பின்னாடி, பெட்ரூமில், ட்ராயிங் ரூமில், மாடியில், ஸோ ஒவ்வொரு பிளேஸையும் அவங்க எதையோ தேடிட்டுருக்கிறாங்க. நேரேட்டர் இங்கே அவங்க எதை தேடுறாங்க அப்படிங்கிறத ரிவைல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கோஸ்ட்லி கப்புள்ஸ் ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்த ரெண்டு கப்புள்ஸை எழுப்பிடக்கூடாது அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க. அந்த ரெண்டு ப்ரெசன்ட் கப்புள்ஸும் பெட்ரூமில் படுத்துட்டுருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளுடைய ட்ரெஷரை நம்ம தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெஷரா? அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? ஒருவேளை ஏதாவது, ஒருவேளை பணம், நகை, விலையுந்த பொருட்களாக இருக்குமோ அப்படின்னு நேரேட்டர் யோசிக்கிறாரு. இந்த கப்புள்ஸ் கார்டனில் எல்லா இடத்துலையுமே அவங்க தேடுறாங்க. அண்டு ஃபைனலாக அந்த பெட்ரூமில் அவங்களுடைய அந்த ட்ரெஷரை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ட்ரெஷர்லேருந்து வெளியே வர்ற அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த கப்புள்ஸ்க்கு தூக்கத்தை களைச்சி விடுது. ஸோ அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிற கப்புள்ஸ் பார்க்குறாங்க அந்த ட்ரெஷர் என்னவா இருக்கும். அந்த கோஸ்ட்லி கப்புள்ஸும் இங்கே தான் அந்த ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ட்ரெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்புள்ஸோட லவ் அண்ட் ஜாய். ஸோ ப்ளசண்ட்டில் இருக்கிற கப்புள்ஸ் அதை ரியலைஸும் பண்ணிட்டாங்க. அந்த கோஸ்ட்லி கப்புள்ஸ் அவங்களுடைய லவ் அண்ட் ஜாயை தான் தேடி வந்திருக்கிறாங்க. அதுதான் வாழ்க்கையோட ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரியோடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.